சமீபத்தில் கவிதாலயா கிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கேபி சாருக்கும் இடையே உள்ள அந்த பந்தம் பற்றி பேசியிருந்தார். கேபி சார் வந்து அவர்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் சொல்வாராம், ரஜினியை நான் பார்த்தது வந்து என்னோட டெஸ்டினி அப்படின்னு. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அபூர்வங்களில் வந்து ரஜினி சார் அவர் சொல்லுவார், கேபி சார் டெஸ்டினிடா ரஜினி நான் மீட் பண்ணது. அந்த ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு செகண்ட் தான் அந்த கேட்டை நீக்கும்போது அவரையும் நான் பார்த்தேன், என்னையும் அவர் பார்த்தாரு. அந்த ஒரு செகண்ட் அவர் பார்க்காம விட்டுருந்தாலோ இல்லை நான் பார்க்காம விட்டுருந்தாலோ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. நான் பார்த்துட்டு அதன் பிறகு அந்த பையன் யார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் விசாரித்து அதுக்கப்புறமா இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. திரும்பி வரும்போது கதவை திறந்துக்க போனாங்க, அப்போ திரும்பி பார்த்த ஒரு பையன் அதே சமயத்தில் திரும்பி பார்த்தான், அவ்வளோதான். ஒரு கிளான்ஸ், ஒரு செகண்ட் அவன் திரும்பி பார்த்து அஞ்சு ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தாலும் நான் திரும்பி பார்த்து ஒரு செகண்ட் லேட்டாக இருந்தாலும் மிஸ் பண்ணியிருப்போம். எனக்கு வந்து எப்போவுமே நடிப்பில் ஒரு பசி இருக்கிறால தான் பிடிக்கும். அப்படி ரஜினிகாந்த்கிட்ட நடிப்பில் ஒரு மிகப்பெரிய பசி இருந்தது, அதனால தான் நான் ரஜினியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பாலச்சந்தர் சொல்லியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை படத்தை வந்து ஆல்பர்ட் தியேட்டரில் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது பால்கனியிலேருந்து கீழே பார்த்துட்டு ஆடியன்ஸ்லாம் ஆர்ப்பரிக்கிறத பார்த்துட்டு கேபி சார் சொல்லியிருக்காரு, இது நான் அறிமுகப்படுத்தின ரஜினியே கிடையாது, இது வேற, இப்போது வேற லெவல் ஆகிட்டார் அப்படின்னு கேபி சார் சொல்லியிருக்காரு. என்ன அண்ணாமலை படம் பார்க்கும்போது ஆல்பர்ட் தியேட்டரில் பார்த்தோம், கீழே எட்டி பார்த்தாரு பால்கனியிலேருந்து, இந்த ரஜினி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணலடா அப்படின்னு பிசாசுடா அப்படின்ட்டு. நான் வந்து ரஜினியை எப்போதுமே ஆன்டி ஹீரோவாக தான் பார்த்தேன். மூன்று முடிச்சு அவர்கள் இந்த மாதிரி படத்துலலாம் அவர் வந்து ஆன்டி ஹீரோவாக தான் நான் வந்து அவரை பார்த்தேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக மாறுவார் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்லை அப்படின்னு கேபி சார் வந்து கவிதாலயா கிருஷ்ணன்கிட்ட சொல்லியிருக்காராம். அவர் வந்து அந்த இன்டர்வியூவில் இதை பகிர்ந்துக்கிட்டார்.